பிரித்தானியாவில் கடும் நெருக்கடியில் உள்ளவர்களுக்கு உதவி திட்டத்தை அறிவித்த பிரதமர். பிரித்தானியாவில் எதிர்வரும் குளிர்காலத்தில் எரிசக்தி கட்டணங்களை செலுத்த நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக அரசாங்கம் 40 பில்லியன் பவுண்ட் நிதி உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது. அதற்கமைய 6 மாதங்களுக்கு தொழில் நிறுவனங்களுக்கான மொத்த எரிசக்தி கட்டணங்களுக்கு அரசாங்கம் வரம்பு விதிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் குறிப்பிட்ட சில தொழில்துறைகளுக்கு தொடர் ஆதரவு தேவையா என்பது பற்றி மறு ஆய்வு செய்யப்படும். 1 கிலோவாட் மணி மின்சாரத்திற்கு 21.1 பவுண்ட் எரிவாயுவுக்கு 7.5 பவுண்ட் என வரம்பு விதிக்கப்படும் என்பதனை அரசாங்கம் உறுதிப்படுத்தியது. அதற்கமைய எதிர்வரும் குளிர்காலத்தில் தற்போதைய மொத்த கட்டணங்களில் ஏறத்தாழ 50% தள்ளுபடி வழங்கப்படும். ஒவ்வொரு நிறுவனமும் ஒப்பந்தத்தில் எப்போது கையெழுத்திட்டது என்பதனை பொறுத்து அதற்கான சலுகை அமையும் என கூறப்படுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு காரணமாக ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக தடைகள் விதித்துள்ளன. அதற்கு பதிலடி தரும் விதமாக ஐரோப்பாவுக்கு எரிசக்தி வழங்குவதை ரஷ்யா கட்டுப்படுத்தியுள்ளது. இதனால் எரிசக்தி விலை உயர்வால் பாதிப்படைந்துள்ள நிறுவனங்களுக்கு உதவ பிரித்தானிய அரசாங்கம் முனைகிறது. இந்த நிதியுதவி திட்டம் அடுத்த 6 மாதங்களுக்கு 21 பில்லியன் பவுண்ட் முதல் 42 பில்லியன் பவுண்ட் வரை செலவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. நியூயோர்க் பயணம் மேற்கொண்ட பிரித்தானிய பிரதமர் லிஸ்ட்ரஸ் அங்கு நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாங்கள் நிதியுதவி திட்டத்தை வெளியிடவில்லை என்றால் சிற்றுண்டி விடுதிகள், மதுபான கூடங்கள், உணவகங்கள், கடைகள் செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ளும் சாத்தியம் அதிகம். அது நடப்பதனை எங்களால் அனுமதிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். புதிய திட்டத்தின் கீழ் ஏப்ரல் 1 இருந்து நிலையான ஒப்பந்தங்களின் கையெழுத்திட்ட வர்த்தகங்களுக்கு வழங்கப்படும் கட்டண தள்ளுபடி விலை உயர்வை மட்டுப்படுத்த உதவும். இதுபோக குடும்பங்கள் எரிசக்தி கட்டணங்களை செலுத்த உதவ 130 பில்லியன் பவுண்ட் திட்டத்தையும் அரசாங்கம் வகுத்து உள்ளது.